வெல்கம் டு ஜெனித் ஐஏஎஸ் அகாடமி நாம் இந்தியன் பாலிட்டி இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து தொடர்ந்து வந்து வீடியோவாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த இதில் பார்த்தோம்னா லாஸ்ட் வீடியோவை பார்த்தோம்னா அரசியலமைப்பு உருவாக்கம் அரசியல் நிர்ணய சபை எப்படி உருவாக்கப்பட்டது அதில் யார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தலைவர் யார் அதனுடைய ஆலோசகர் யார் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில் இந்த லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குற மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த வீடியோவில் வந்து குறிக்கோள் தீர்மானம் ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டா கொண்டு வரப்படுகிறது அதை பற்றியும் சுதந்திரத்திற்கு பிறகு அரசியல் நிர்ணய சபை எப்படி இயங்கியது அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்கப் போகிறோம் முதலாவதாக குறிக்கோள் தீர்மானத்தை பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதிமூணாம் தேதி அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க குறிக்கோள் தீர்மானத்தை நேரு முன்மொழிந்தார் இந்த தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இக்கறிக்கோள் தீர்மானத்தின் மாறுபட்ட வடிமை தற்போதைய அரசியலமைப்பின் முகப்புறையாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி முதல் கூட்டம் நடைபெறுகிறது இரண்டாவது கூட்டத்தில் வந்து டிசம்பர் பதினொன்றாம் தேதி நடைபெறுகிறது முதல் கூட்டத்தில் வந்து சச்சிநானந்த சின்ஹா அவர்கள் தலைமையேற்கிறார் இரண்டாவது கூட்டத்தில் வந்து நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பதவியேற்கிறார் அதைத் தொடர்ந்து நான் டிசம்பர் பதிமூணாம் தேதி அரசியல் நிலைய சபை கூட்டம் கொடுக்கிறது அந்த கூட்டத்தில் வந்து ஒரு சிறப்பு குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது அது யாரால் கொண்டு வரப்படுகிறதால் நேரவர்களால் வந்து கொண்டு வரப்படுகிறது இந்த தீர்மானம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இந்த தீர்மானத்தின் மாறுபட்ட வரியோடுமே தற்போதைய அரசியல் அமைப்பில் உள்ள முகப்புரை அதாவது முன்னுரை பிரீஆம்பிள் ஆகும் ஓகேங்களா அடுத்து சுதந்திரக்கு பிறகு அரசியல் நிர்ணய சேவை பார்க்கலாம் அரசியல் நிர்ணய சபை மத்திய சட்டசபையாகவும் செயல்பட்டது அதாவது அரசியல் நிர்ணய சட்டம் உருவாக்க சபை கூடும் மற்றும் நாட்டிற்கு தேவையான அடிப்படை சட்டங்களை உருவாக்கவும் வைக்கக்கூடும் அரசியல் நிர்ணய சபை என்ன ஆச்சு அப்படின்னா சுதந்திரத்திற்கு பிறகு ரெண்டு விதமாக செயல்படும் ஒரு பாராளுமன்றமாகவும் செயல்பட்டது அரசியல் நிர்ணய சபையாகவும் செயல்பட்டது பாராளுமன்றமாக செயல்படும்போது செயல்படும்போது சிறு சிறு சட்டங்கள் வந்து கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க அரசியல் நிர்ணய சபை அப்படின்றது அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கும் வேலையை பார்த்து கொண்டிருந்தது அதாவது மத்திய சட்ட சபையாகவும் செயல்பட்டது அரசியல் நிர்ணய சட்ட உருவாக்க சபை இரண்டாகவும் அந்த ச அந்த உறுப்பினர்களாகவே செயல்பட்டார்கள் இவர் தனித்தனி செயல்களுக்கும் தனித்தனி நாட்களில் அவை கூடும் பாராளுமன்றமாக செயல்படுவதற்கு அவை கூடும் சட்டம் இயற்றுவதற்கான அரசியல் நிர்ணய சபை கூடுவதற்கு தனியாக கூடும் அரசியல் நிர்ணய சபைக்கு அவை கூடும்போது அவையை டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையேற்று நடத்துவார் சட்டமன்றமாக அவை கூடும்போது ஜி வி மௌலங்கர் தலைமையேற்று நடத்துவார் குறிப்பு இந்தியாவின் முதல் சபாநாயகர் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது அரசியல் நிர்ணய சபை கூட்டம் கூடும்போது டாக்டர் ச டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தலைமையேற்பார் அதேமாதிரி பாராளுமன்றமாக சட்டம் இயற்றும் அவையாக இருக்கும் போது இரு செயல்படும் போது ஜி வி மௌலங்கர் அவர்தான் முதல் சபாநாயகராக செயல்படுகிறார் இவருடைய முதல் முழு பெயர் என்னன்னா கணேஷ் வாசுதேவ மௌலங்கர் என்பதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கேபினன் மிஷன் திட்டம் மூலம் ஏற்படுத்தப்பட்ட முந்நூற்றி எண்பத்தொம்போது இடங்கள் இறுதியாக குறைந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாக ஆனந்தமானும் முதல்ல வந்து அந்த சுதந்திரம் அடைந்த அடையாளத்துக்கு முன்னாடியே வந்து அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டது அந்த அரசியல் நிர்ணய சபையில் வந்து முந்நூற்றி எண்பத்தொம்போது உறுப்பினர்கள் வந்து இருந்தார்கள் அதில் முஸ்லீம் லீக் உட்பட சுதேச மன்னர்கள் இது எல்லாமே சுதேச மன்னர் தொண்ணூற்றி மூணு உறுப்பினர்கள் உட்பட எல்லாமே முன்னூற்றி எண்பத்தொம்பது உறுப்பினர்கள் இருந்தாங்க அவர் சுதந்திரம் அடைந்த பின்னாவது பாகிஸ்தான்ன்றது ஒரு தனி நாடாக மாறியது இந்தியான்றது ஒரு தனி நாடாக மாறியது இந்த முஸ்லீம் லீக்கை சார்ந்தவர்கள்லாம் தனி அரசியல் நிர்ணய சேவை ஏற்படுத்தி கொண்டு பாகிஸ்தான் சென்று விட்டார்கள் அதனால் உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து குறைந்தது எவ்வளோனா இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாக இறுதியாக ஆனது அரசியல் நிர்ணய சபையோட பிறப்பணிகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இந்திய காமன்வெல்த் அமைப்பின் ஒரு உறுப்பினராவதற்கு அரசியல் நிர்ணய சபை ஒப்புதல் அளித்தது இந்தியா காமன்வெல்த் அமைப்பு உறுப்பினராவதற்கு அரசியல் நிர்ணய சபையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மே மாதம் ஒப்புதல் அளித்தது அதே மாதிரி ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்து தேசியக் கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து தேசிய கீதமும் தேசிய பாடலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தினமும் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசியல் நிர்ணய சபையின் இறுதி கூட்டமும் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசியல் நிர்ணய சபையின் கூட்டம் வந்து மொத்தம் பதினோரு முறை நடந்தது இதற்காக எடுத்துக்கொண்ட நாட்கள் வந்து இரண்டு வருடம் பதினோரு மாதம் மற்றும் பதினெட்டு நாட்கள் அரசியல் நிர்ணய சபையோட பிற பணிகள் என்ன அப்படின்னா மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதாம் ஆண்டு காமன்வெல்த் உறுப்பினர் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேரில் வந்து தேசிய கொடியை அங்கீகரித்தது ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து தேசிய கீதம் தேசிய பாடல் பாடலுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்தது அதே ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் அரசியல் நிர்ணய சபையின் லாஸ்ட் கூட்டம் வந்து கூடியது அந்த கூட்டத்தில் வந்து ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களே இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அரந் அரசியல் நிலைய மொத்த கூட்டு கூட்டம் எத்தனை முறை நடந்தது அப்படின்னா பதினோரு முறை நடந்தது மொத்தம் எடுத்துக்கொண்ட நாட்கள் இதற்காக அரசியல் நிர்ணய சபை சட்டத்தை இயற்றி எடுத்துக்கொள்ள நாட்கள் எவ்வளோ அப்படின்னா இரண்டு வருடம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் வரைவு அறிக்கை உருவாக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் வந்து நூற்றி பதினாலு நாட்கள் வரைவு அறிக்கை உருவாக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் வந்து நூற்றி பதினான்கு நாட்கள் அரசியல் நிர்ணய சபைக்கு செலவான மொத்த தொகை எவ்வளோ அப்படின்றால் அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவாக இருக்குது அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவில் அறுபது நாடுகளின் அரசியலமைப்புகள் ஆய்வு செய்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது அறுபது நாடுகளின் அரசியலமைப்புகள் அறுபதுக்கு மேற்பட்ட நாடுகளிலிருந்து அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாக்கப்பட்டது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அரசியல் நிர்ணய சபையிலோட குழுக்கள் சிறு குழுக்கள் பெரு குழுக்கள் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ